மங்கோலிய அழகிய ஆல்தான் துயா ஷரிபுவை கொடூரமாக படுகொலை செய்வதற்கு தாம் உத்தரவிட்டதாக அந்த படுகொலையின் குற்றவாளிகளில் ஒருவரான அசிலா ஹட்ரி கூறியிருப்பது சுத்த அபத்தம் என நஜிப் ரசாக் தெரிவித்துள்ளார். ஆல்தான் துயாவை சுட்டுக் கொள்ளும்படி தாமும் அந்த கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பியோடிய சீருல் அசார் உமாரும் உத்தரவு பெறப்பட்டதாக தற்போது சிறையில் இருந்து வரும் அசிலா கூறியிருக்கிறார். தூக்கு தண்டனையிலிருந்து தப்புவதற்காக அசிலாவின் இட்டுக்கட்டிய கதை இதுவாகும் என முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக் தெரிவித்தார். மலேசிய கினி இணையதள பதிவேட்டிடம் அசிலா இந்த குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இது குறித்து கருத்துரைக்கும்படி நஜிப்பிடம் ஃப்ரீ மலேசியா டுடே வினவிய போது நஜிப் இதனை மறுத்தார். ஆல்தான் துயாவை கொலை செய்ததில் தம்மையும் சீருளையும் குற்றவாளி என 2015 கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்காக அசிலா செய்துள்ள மனுவில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே ஏன் இந்த தகவல் வெளிவரவில்லை? ஆல்தான் துயா மரணம் நடைபெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகும், அதுவும் நம்பிக்கை கூட்டணி அதிகாரத்திற்கு வந்த 10 மாதங்களுக்கு பிறகு இந்த தகவல் இப்போது கூறுவதற்கு காரணம் என்ன என்றும் நஜிப் வினவினார். மலேசிய கிணியை மேற்கோள் காட்டி வெளியிட்ட எழுத்துப்பூர்வமான சத்திய பிரமாண வாக்குமூலம் குறித்து அசிலாவின் வழக்கறிஞர் அஸ்மானிடம் ஃப்ரீ மலேசியா டுடே தொடர்பு கொண்ட போது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன் அசிலாவை சந்தித்ததாக தெரிவித்தார். தமக்கு எதிராக வெளியாகியிருக்கும் இந்த புதிய குற்றச்சாட்டு விரக்தியடைந்த ஆடவரின் ஆக கடைசியான வியூகமாக இருப்பதாக நஜிப் வர்ணித்தார். தனது தோல்விகளை திசை திருப்புவதற்காக நம்பிக்கை கூட்டணியின் முயற்சி இதுவென நஜிப் கூறினார். யார் வேண்டுமானாலும் எழுத்துப்பூர்வமான சத்திய பிரமாண வாக்குமூலத்தை தயாரிக்க முடியும். மரண தண்டனை பட்டியலில் இருக்கும் அசிலாவுடன் காணப்பட்ட உடன்பாட்டின் ஒரு பகுதிதான் இதுவென தாம் நம்புவதாக நஜிப் கூறியுள்ளார். பிடிஆர் கட்சியின் தேசிய தலைவர் அன்வார் இப்ராஹிம் தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்திருக்கும் மொஹம்மத் யூசுப் ரவுத்தர் உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு தயாராக இருப்பதாக அவரின் வழக்கறிஞர் ஆனிப் கத்ரி கூறியுள்ளார். இப்புகாரில் உண்மையை கண்டறிந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நிர்ணயித்துள்ள திகதி, நேரம் மற்றும் இடத்தில் போலீசார் கூறியிருக்கும் உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு யூசுப் வர தயாராக இருப்பதாக அனிஃப் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் 2 முறை யூசுப் புக்கிட் அம்மான் தலைமையகத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அச்சமயத்தில் இப்புகாரின் நம்பகத்தன்மையை கண்டறிய உண்மையை கண்டறியும் பரிசோதனை போலீசார் மேற்கொள்வார்கள் என கூறப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பான பயங்கரவாத குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருக்கும் மலாக்கா அரசு சார்பற்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் சந்துரு மீதான வழக்கு விசாரணையும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. குற்ற விசாரணை முறை சட்டத்தின் 177A விதியின் கீழ் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்காக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்களான டிபிபி மொமார் இஷானுடீன் அலியாஸ் மற்றும் டிபிபி அஷ்ரப் அன்வார் ஷருடீன் ஆகியோரின் வாத தொகுப்பை செவிமடுத்த பின்னர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அமர் ஷசாலி ஒமார் இந்த முடிவை தெரிவித்தார். சொஸ்மா சட்டத்தின் 13வது விதியின் கீழ் அனைத்து குற்றங்களும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்பட வேண்டும் என இஷானுடீன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்துரு மற்றொரு குற்றச்சாட்டை மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் எதிர்நோக்கி இருப்பதால் அவர் மீதான வழக்கு விசாரணை மலாக்கா உயர்நீதிமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும் என அவரது வழக்கறிஞர் மெல்வின் தே வாதிட்டார். குழந்தை பராமரிப்பாளரிடம் விடப்பட்ட 8 மாத பெண் குழந்தை ஒன்று கட்டிலிருந்து கீழே விழுந்ததால் மரணம் அடைந்ததாக நம்பப்படுகிறது. இப்போ பாசேர் பிஞ்சேரியில் உள்ள குழந்தை பராமரிக்கும் வீட்டில் கடந்த சனிக்கிழமை மாலை 6:15 இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. மாலை 5 மணியளவில் குழந்தையை தூங்க வைத்த பராமரிப்பாளர் அக்குழந்தையின் பாதுகாப்பிற்காக சுற்றிலும் 8 தலையணைகளை வைத்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்மாடி தெரிவித்தார். இதனிடையே சுவாசிக்க சிரமம் ஏற்பட்டதால் தான் அக்குழந்தை இறந்ததாக நேற்று காலை நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் முடிவு வெளியாகியுள்ளது. மாலை 5:30 அந்த பராமரிப்பாளரின் 24 வயது மகள் குழந்தையை சென்று பார்த்ததாகவும் அப்போது அக்குழந்தை ஆழ்ந்த நித்திரையில் இருந்ததாகவும் அஸ்மாடி தெரிவித்தார். எனினும் மாலை 6:15 அக்குழந்தை படுக்கையிலிருந்து விழுந்து அருகே உள்ள குப்பை தொட்டிக்குள் அக்குழந்தையின் தலை கிடந்ததாகவும் குழந்தையின் அழுகை சத்தம் எதுவும் கேட்காததால் அக்குழந்தை விழுந்திருப்பது அப்பெண்மணி உணரவில்லை எனவும் கூறப்பட்டது. கடந்த 30 நாட்களாகத்தான் குழந்தையை வீட்டில் பராமரித்து வருவதாகவும் இப்போதுதான் அக்குழந்தை தவள தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. அக்குழந்தையின் நுரையீரலில் ரத்தம் கட்டியிருந்ததாகவும் அதனால்தான் அக்குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அக்குழந்தையின் உடலில் துன்புறுத்தப்பட்டதற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை எனவும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது.
மேலும் பல அண்மைய செய்திகளுக்காக வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். நான் வேதகுமாரி வெங்கடேசன். This news powered by Spa Ceylon, luxury Ayurveda products. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வணக்கம் மலேசியாவோட யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் அகப்பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.